Hello students, in the video we will talk about Standard 8, Chapter 5, Electricity. So, in the lesson, we will talk about what is electricity, the basic properties of electric charges, explain the transfer of charges, understand the working of electroscope, recognizes the effect of electric current, அதுக்கப்புறம் assemble பண்ண போகிறோம் different types of circuits and finally list out the applications of electricity. So first general introduction பார்க்கலாம். நம்ம லைஃப்பில் நிறைய எலிமெண்ட்ஸ் பார்த்துருப்போம். ஒவ்வொரு எலிமெண்ட்லேயும் தே ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ் தான் ஸ்மாலஸ்ட் யூனிட்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை ரெண்டு பேர் பிரித்து சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ஜான் டால்டன், இன்னொருத்தர் வந்து ரூதர்ஃபோர்ட். ஜான் டால்டன் என்ன சொல்லியிருக்காருனா, அந்த ஆட்டம்ஸ் கெனாட் பி டிவைடட் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதுவே ரூதர்ஃபோர்ட் வந்து அவரோட ரூதர்ஃபோர்ட் கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாக ஆட்டம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் நிறைய பார்ட்டிகல்ஸ், ப்ரோட்டான்ஸ், இலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ்ன்ட்டு ரூதர்ஃபோர்ட் சொல்லியிருக்காரு. ஸோ இதை தான் நாம் இன் டீட்டெயில் படிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆட்டமோட ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். ஸோ ஒரு ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், electrons and neutrons. They are called subatomic particles. So, இங்கே தான் பாருங்கள் ஒரு ஆட்டமோட மாடல் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஸோ இதில் இன்சைடில் இருக்கிறது தான் நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிறது தான் ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான். ஸோ ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் ஆர் ஃபவுண்ட் இன்சைட் த நியூக்ளியஸ் விச் இஸ் தி சென்டர் ஆஃப் தி ஆட்டம். அதுக்கு வெளியில் இருக்கிறது எல்லாமே பாருங்கள் மைனஸ் சார்ஜில் இருக்குல்ல, அது எல்லாமே electrons. The electrons revolve around the nucleus in different path. ஒவ்வொரு பார்ட்டுமே நம்ம ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சர்க்கிள் தான் அதோட ஆர்பிட். ஒரு ஆட்டமில் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அதே போல் தெர் இஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த ப்ரோட்டான்ஸ் இன் த நியூக்ளியஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் இன் தி ஆர்பிட். ஸோ எப்போவுமே ஒரு ஆட்டம்குள்ளே அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மூலியமாக தான் அந்த எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் எல்லாமே ஹெல்தாக இருக்கும். ஸோ எலக்ட்ரான்ஸ் இந்த இன்னர் ஆர்பிட்ஸில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்லி பவுண்டாக இருக்கும். ஸோ அதை ஈஸியாக வெளியில் பிரிக்க முடியாது. அதுவே அவுட்டர் ஆர்பிட்ஸில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக வெளியில் பிரிச்சிடலாம். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டில் வந்து நம்ம என்னென்ன சார்ஜஸ், சார்ஜஸில் என்னென்ன இருக்குது, பாசிட்டிவ், நெகட்டிவ், ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம பார்க்கலாம். இப்போ சார்ஜஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ சார்ஜ் ஆர் எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் த பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ மேட்டர். ஒரு ஆப்ஜெக்டை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தேவையான பேசிக் திங் வந்து இந்த சார்ஜ் தான். ஸோ இந்த சார்ஜ் வந்து எதனால் வந்து கேரி அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் லைக் ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். ஸோ சார்ஜஸை பற்றி முக்கியமான விஷயம் என்னென்னா, சார்ஜஸ் கேன் நைதர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்ட். ஸோ ரெண்டு சார்ஜஸ் இருக்குது, ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று வந்து நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் வந்து ப்ளஸ் வச்சு இண்டிகேட் பண்ணுவோம், நெகட்டிவ் வந்து மைனஸ் வச்சு இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ ப்ரோட்டான்ஸ் எப்போவுமே பாசிட்டிவ் சார்ஜை தான் கேரி பண்ணும், அதுவே எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜை கேரி பண்ணும். ஸோ இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவில் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்போவுமே இருக்கும். அதாவது ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் பக்கத்தில் பக்கத்தில் வந்ததுன்னா அது ரிப்பல் ஆகிடும். அதுவே ரெண்டு நெகட்டிவ் சார்ஜ் பக்கத்தில் பக்கத்தில் வந்தாலும் அது ரிப்பல் ஆகிடும். மேக்னட்டிசம் மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகும். அதுவே ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இது மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் வந்ததுன்னா இட் வில் அட்ராக்ட் வித் ஈச் அதர். ஸோ திஸ் இஸ் த பேசிக் ப்ராப்பர்ட்டி. ரெண்டு ஈக்குவல் சார்ஜஸ் வில் ரிப்பல், அதுவே ரெண்டு ஆப்போசிட் சார்ஜஸ் வில் அட்ராக்ட் வித் ஈச் அதர். ஸோ இந்த எலக்ட்ரிக் சார்ஜை எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒன் வேர்டில் கேட்பாங்க, எலக்ட்ரிக் சார்ஜஸ் மெஷர்ட் இன் கூலும். கூலும் வந்து சின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணலாம். ஸோ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா தே எக்ஸிஸ்ட் ஃப்ரீலி. அந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜை வந்து நம்ம எலிமெண்ட்ரி சார்ஜ்னு சொல்வோம். அதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 1.602 × 10⁻¹⁹ கூலும்ப். ஓகே, திஸ் இஸ் அகெயின் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வேல்யூ ஒன் வேர்டில் கேட்பாங்க. ஃபைனலாக நம்ம இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டான்ஸ் ஹாவ் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் ஹாவ் நெகட்டிவ் சார்ஜ். ஒரு ஆட்டமில் த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த ஆட்டமை வந்து நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, சார்ஜஸை வந்து ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மூணு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரிக்ஷன், செகண்ட் ஒன் இஸ் கண்டக்ஷன், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் இண்டக்ஷன். ஸோ இந்த மூணுத்தையும் நம்ம தனித்தனியாக இப்போ பை மீன்ஸ் ஆஃப் அன் எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம்.
சரி இப்போ வந்து transfer of chargeல first one transfer by friction so எப்பமே ஒரு movement of electrons தான் constitute the electric current so அதுல நம்ம first one பார்க்க போறோம் transfer by friction frictionனா உங்களுக்கு தெரியும் ஒன்னோட ஒன்னு வரசினா தான் அந்த electron transfer movement நடக்கும் so அதுக்கு மூணு எக்ஸாம்பிள் உங்க டெக்ஸ்ட் புக்ல கொடுத்திருக்காங்க so அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம் first example பாத்தீங்கன்னா இங்க bits of paper நான் கிழிச்சு வச்சிருக்கேன் सो इनिशियला और कोम्ब एदियुमे पन्नादे हेर रब पन्नामे ना इप्पो टच पन्ना पोरें पारुंगे इंद बिट्स ऑफ पेपर सुत्तमा ओट्टवे इल्ले ओके अदुवे इप्पो ना एन्ना पन्ना पोरेना इंद कोम्ब वंदु तलैयिले ना कोंचम रब पन्ना पोरें सो ऑटोमेटिका सो अंद इलेक्ट्रॉन्स अदावदु हेरले इरुक्क इलेक्ट्रॉन्स कोंचम इंद कोम्बोड टिप्पुक्कु ट्रांसफर आयिडुम सो इप्पो ना फर्स्ट रब पन्रें ओके இப்போ அந்த நெகட்டிவ் சார்ஜ் அதாவது நான் என்னோட சீப்பை வச்சு தலையை லைட்டாக வந்து சீவிட்டு இப்போ அந்த நெகட்டிவ் சார்ஜ் அதில் அக்யூமுலேட் ஆகிருக்கும் இப்போ இந்த பிட்ஸ் ஆஃப் பேப்பரை நான் தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் பேப்பர் வந்து ஆல்மோஸ்ட் அதோட ஸ்டிக் ஆகிடுச்சு ரைட் ஸோ இதுக்கு முன்னாடி அந்த பேப்பர் ஸ்டிக்கே ஆகலை ஸோ பட் ரைட் நவ் இட்ஸ் ஸ்டிக்கிங் ஆன் டு இட் ஓகே ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் பை ஃப்ரிக்ஷன் இப்போ நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒரு கிளாஸ் ராட் இங்கே ஒரு கிளாஸ் ராட் இருக்குது அது பக்கத்துல ஒரு silk cloth ஓகே சோ அந்த glass rod வந்து மேல ஒரு silk cloth யூஸ் பண்ணி ரப் பண்றோம் உடனே அந்த glass rodல இருக்கிற free electronsனா என்ன சொன்னே outer orbitல loose electrons இருக்கும்ல அதுதான் வந்து free electrons அது என்ன பண்ணுனா நீங்க silk cloth அது மேல தேய்ச்ச உடனே அதுல இருக்க free electrons எல்லாமே இந்த silk clothக்கு போய்டும் சோ அப்ப அந்த glass rodல electrons கம்மியா போய்டும் deficient of electrons கம்மியா போய் அது positive charge-ஆ மாறிடும் அதுவே இந்த silk cloth இருக்குல அந்த silk cloth excess of electrons வாங்கி அது வந்து negatively charged ஆ மாறிடும் சோ இதுதான் ஒன்னு தேய்க்க தேய்க்க அதாவது உரசுதுல இதுதான் friction சோ friction னால இங்க charge அதாவது transfer of charges நடக்குது சோ the final example the third example is ebonite rod and fur ebonite rod ஓட ஒரு fur-அ நீங்க வந்து அதே போல இங்க silk cloth பண்ண மாதிரி இந்த ebonite rod மேல இந்த fur-அ நல்லா தடவுறீங்க அப்ப என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா the furல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இருக்கும்ல அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து லூஸ்லி பவுண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து எபனைட் ராட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும் சோ எபனைட் ராட் வந்து எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வாங்குனதுனால அது நெகட்டிவ்லி சார்ஜ்ட் ஆயிடும் அதுவே ஃபர் வந்து டெஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதாவது எலக்ட்ரான்ஸ் கொடுத்ததுனால அது பாசிட்டிவ்லி சார்ஜ்டா மாறிடும் சோ திஸ் இஸ் an example of transfer by friction frictionனா ஒண்ணுமே இல்ல ரெண்டு மெட்டீரியல் வந்து உரசும் போது transfer of electric charges அதுல எந்த மெட்டீரியல்ல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து லூஸ்லி பவுண்டா இருக்கோ அந்த எலக்ட்ரான்ஸ் அது லூஸ் ஆயிடும் லூஸ் ஆயிடுச்சுனா எலக்ட்ரான்ஸ் கம்மியா போய்டும் அதனால அது டெஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சோ பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிடும் அதுவே இன்னொரு மெட்டீரியல் எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணி எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆறதுனால அது நெகட்டிவ்லி சார்ஜா மாறிடும் சோ நெக்ஸ்ட் நம்ம transfer by induction conduction பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் இஸ் transfer by conduction சோ இதுக்கு உங்கள் புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அது ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷனாக போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பேப்பரை வந்து ஒரு ஹாலோ சிலிண்டராக மாற்றிக்கோங்கண்ணா இங்கே டயக்ராமில் பார்த்துருக்கு பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த ஹாலோ சிலிண்டர் இருக்குல்ல அதோட ஒன் எண்ட் வந்து சில்க் த்ரெட் மூலயமா கட்டிட்டு ஒரு ஸ்டாண்டில் கட்டுங்கண்ணா இங்கே பாரு ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒரு ரெப்ரஸன்டேஷன் போட்டிருக்கேன் அதில் வந்து ஒரு சில்க் த்ரெட் கட்டி அந்த ஒரு ஒன் எண்டை வந்து அந்த ஹாலோ சிலிண்டரோட கட்டிட்டேன் நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையானது ரெண்டு விஷயங்கள் ஒரு எபனைட் ராட் இன்னொன்று வந்து ஒரு ஃபர் கிளாத் இல்லைனா ஒரு உல்லன் கிளாத் ஸோ ஏற்கனவே நம்ம ஃப்ரிக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் படித்தோம்ல அதே போல தான் இங்கே நடக்க போகுது ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா இந்த எபனைட் ராடை இந்த ஃபர் வச்சு தேய்க்க சொல்கிறாங்க ஸோ ஃபர் எடுத்து அந்த எபனைட் ராட் மேலே தேய்க்கணும் ஸோ ஃபர்ல இருக்கிற லூஸ்லி பவுண்ட் எலக்ட்ரான்ஸ் அது எல்லாமே இந்த எபனைட் ராட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் ஸோ அந்த எபனைட் ராட் வந்து எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கிடச்சதுனால அது நெகட்டிவ்லி சார்ஜாக மாறிடும் ஸோ என்ன பண்ணணும்னா இந்த எபனைட் ராடை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹாலோ சிலிண்டர் பக்கத்தில் அப்படியே நம்ம தூக்கிட்டு வரோம் தொடக்கூடாது தூக்கிட்டு வரோம் தூக்கிட்டு வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டரில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் அந்த பேப்பரில் எபனைட் ராடில் நெகட்டிவ் இருக்குது ஸோ இந்த பாசிட்டிவும் நெகட்டிவும் பக்கத்தில் வரதுனால ரெண்டுமே அட்ராக்ட் ஆகும் எது இந்த சிலிண்டரும் இந்த எபனைட் ராடும் அட்ராக்ட் ஆகும் அதுவே திரும்ப அந்த எபனைட் ராடை அந்த பேப்பர்ஸ் அந்த சிலிண்டர் பேப்பர் இருக்குல்ல அந்த பேப்பர் மேலே தொட்டிங்கன்னா ரிப்பெல் ஆகும் ஏன் ரிப்பெல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்ட உடனே இந்த எபனைட் ராட்ல இருக்க சில நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல் என்ன ஆகிடும்னா இந்த சிலிண்டருக்கு போயிடும்
So obviously இதுலயும் கொஞ்சம் நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸ் இருக்கு அதுலயும் நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸ் இருக்கு அதனால இது ரிப்பெல் ஆகும் ஓகே சோ இதுதான் கண்டக்ஷன் ரெண்டு சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் தொடும்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் எடுக்கும் இதுதான் கண்டக்ஷன் நெக்ஸ்ட் நம்ம கடைசியா படிக்க போறது ட்ரான்ஸ்ஃபர் பை இன்டக்ஷன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ட்ரான்ஸ்ஃபர் பை இன்டக்ஷன் சோ இதுக்கு முன்னாடி எப்படிலாம் பார்த்தோம் அதாவது ஒரு அன்சார்ஜ் பாடி இருக்கு அது பக்கத்துல ஒரு சார்ஜ் பாடி எடுத்து வந்து அது தொட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் நடக்கும்ட்டு ஆனால் இண்டக்ஷனில் நீங்கள் தொடவே வேண்டாம் பக்கத்தில் வந்தாலே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் நடக்கும் இதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பை இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் த ப்ராசஸ் ஆஃப் சார்ஜிங் அண்ட் அன்சார்ஜ் பாடி பை பிரிங்கிங் அ சார்ஜ் பாடி நியரர் டு இட் விதவுட் டச்சிங் அதாவது கிட்ட எடுத்துகிட்டு வந்தாலே போதும் டச் பண்ணாமலே ஸோ திஸ் இஸ் கால் இண்டக்ஷன் ஸோ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமா இங்கே படிக்க போகிறோம் ஸோ இந்த எக்ஸாம்பிளில் ஒரு நியூட்ரல் ராட் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ் பிளாஸ்டிக் ராட் இருக்குது ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸாம்பிள் படிக்க போகிறோம் நியூட்ரல்னால் என்ன சொல்லியிருக்கேன் பாசிட்டிவும் நெகட்டிவும் சேமாக இருக்கும் ஓகே அதுதான் வந்து நியூட்ரல் பாசிட்டிவ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் அதாவது எலக்ட்ரான்ஸ் அண்ட் ப்ரோட்டான்ஸ் வில் பி ஈக்குவல் ஸோ இந்த ராட் வந்து நியூட்ரலி சார்ஜ் இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ் ராடை வந்து நம்ம கொண்டு வரும்போது கிட்ட கொண்டு வர டச் பண்ண வேண்டாம் கிட்ட கொண்டு வந்த உடனே என்ன ஆகும் இந்த நியூட்ரல் ராடில் பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் ஆனால் இந்த நெகட்டிவை வந்து கிட்ட எடுத்துகிட்டு வரும்போது அதில் இருக்க நெகட்டிவ்லாம் என்ன ஆகும் ரிப்பெல் பண்ணிடும் உடனே அது வந்து ஃபாதர் எண்டில் வந்து நின்றோம் அதுவே பாசிட்டிவ் சார்ஜ் நியரர் எண்டில் வந்து நின்றோம் புரியுதா இல்லையா கான்செப்ட் அதாவது ஒரு நெகட்டிவ் ராடை வந்து ஒரு நியூட்ரல் ராட் பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்தோன்னா அதுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் ரிப்பெல் ஆகி ஒரு எண்டு போயிடும் இன்னொரு எண்டு அதாவது நியரர் எண்டில் பாசிட்டிவ் நடக்கும் அதுவே அந்த ராடை நம்ம கிரவுண்ட் பண்ணுறோம் அதாவது இங்கே கிரவுண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ கிரவுண்டுக்கு கொண்டு வந்துட்டால் உடனே அங்கே இருக்கிற நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் கீழே எர்த்துக்கு போயிடும் ஆனால் அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் வில் பி ஹெல்ட் பை தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஃபைனலாக அந்த எர்த்திங்கை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் ரிமூவ் பண்ணாலும் அதில் அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்படியே ஆசிட்டஸ் தான் இருக்கும் ஸோ திஸ் மேக்ஸ் தி நியூட்ரல் ராட் அ பாசிட்டிவ்லி சார்ஜ் ராட் ஸோ நியூட்ரலாக இருந்த ராட் அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஈக்குவலாக இருந்த ராட் வந்து இப்போ ஃபைனலாக பாசிட்டிவ்லி சார்ஜாக மாறிடுது பை த ப்ராசஸ் ஆஃப் இண்டக்ஷன் ஸோ அந்த ராடை டச் பண்ணாமலே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடந்திருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் நடந்திருக்கு ஸோ இதுதான் மூணு விஷயங்கள் ஒன்று வந்து ட்ரான்ஸ்ஃபர் பை ஃப்ரிக்ஷன் கண்டக்ஷன் அண்ட் இண்டக்ஷன் பார்த்தோம் ஃபைனலாக ஒரு டாபிக் இப்போ நம்ம பார்க்கலாம் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இந்த வீடியோவில் ஃபைனல் டாபிக் பார்க்க போகிறது ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க ரெண்டு மெட்டாலிக் ஸ்பியர் மெட்டல் பால்ஸ் எடுத்திருக்காங்க ஒன்று வந்து நிறைய எக்ஸஸ் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது இன்னொன்று வந்து டெஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்போனா மோர் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கிறது வந்து நம்ம என்ன சொல்வோம் நெகட்டிவ்லி சார்ஜ் அதுவே டெஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இந்த ரெண்டு மெட்டாலிக் ஸ்பியர்ஸையும் ஒரு மெட்டாலிக் வயரை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த நெகட்டிவ்லி சார்ஜ்ட் ஸ்பியர் வில் ஸ்டார்ட் ஃப்ளோயிங் டுவர்ட்ஸ் அ பாசிட்டிவ்லி சார்ஜ் ஸ்பியர் ஸோ எந்த ஸ்பியரில் நிறைய நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கோ அது வந்து இன்னொரு ஸ்பியருக்கு ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் இது எவ்வளோ நேரம் ஃப்ளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பியர்லேயுமே இருக்கிற சார்ஜ் வந்து ஈக்குவலாக வரைக்கும் அது ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோ வந்து நின்றோம் அதனால் ஹென்ஸ் த பாசிட்டிவ்லி சார்ஜ் ஸ்பியர் இஸ் செட் டு பி அட் தி ஹையர் பொட்டென்ஷியல் இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் வில் பி அட் தி ஹையர் பொட்டென்ஷியல் அண்ட் த நெகட்டிவ்லி சார்ஜ் வில் பி அட் தி லோவர் பொட்டென்ஷியல் ஸோ ஹென்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஃப்ரம் தி லோவர் பொட்டென்ஷியல் டு ஹையர் பொட்டென்ஷியல் இதை தான் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம் எலக்ட்ரான்ஸ் வில் ஃப்ளோ ஃப்ரம் தி லோவர் டு தி ஹையர் அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் கால்ட் ஆஸ் எலக்ட்ரிக் கரண்ட் ஆர் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் பொட்டென்ஷியல் இந்த ரெண்டு பொட்டென்ஷியலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்ம பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவோம் இல்லைனா வந்து அந்த வோல்டேஜ் அப்படின்னு கூட சொல்லுவோம் வோல்டேஜ் இஸ் நத்திங் பட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பொட்டென்ஷியல்ஸ் எலக்ட்ரான்ஸுன்ற ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன நினச்சாங்கன்னா எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம இப்போ ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் தான் எலக்ட்ரான்ஸ்னு சொல்கிறோம் ஆனால் எலக்ட்ரான்ஸ்னு ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் சார்ஜ் தான் வந்து கரண்ட்டை கான்ஸ்டியூட் பண்ணுது அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சாங்க ஸோ அதை வந்து நம்ம கன்வெக்ஷனல் கரண்ட்டுன்னு சொல்லுவோம் ஸோ கன்வெக்ஷனல் கரண்ட் வந்து ஹையர் பொட்டென்ஷியல்லேருந்து லோவர் பொட்டென்ஷியலுக்கு போகும் அதுவே எலக்ட்ரிக் கரண்ட் எங்கேருந்து போகணும் இல்லை யாரோ பார்த்துக்கோங்க லோவர் பொட்டென்ஷியல்லேருந்து ஹையர் பொட்டென்ஷியல் போகும் ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது அடுத்த வீடியோவில் எலக்ட்ரோஸ்கோப் அப்படின்றது என்னென்னு பார்க்கலாம் அப்புறம் லைட்னிங் அண்ட் தண்டர் எஃபெக்ட்
ஃபைனலாக நம்ம எலக்ட்ரிக் சர்க்கியூட் எப்படி டிசைன் பண்ணுறதுன்ட்டு ப்ராக்டிக்கல் டெமோ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே உங்கள் குவரிஸை போஸ்ட் பண்ணுங்கள், வில் கெட் த கிளாரிஃபைட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.